ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நெல் வயல் மற்றும் கரும்பில் பார்த்தீங்கன்னா இலை சுருட்டு மற்றும் குருத்து பூச்சின்னு சொல்லக்கூடிய லீஃப் போல்ட் அப்புறம் ஸ்டெம் போர், ஸோ இது கண்ட்ரோல் பண்ணக்கூடிய குருணை வடிவில் இருக்கக்கூடிய மருந்தை தான் பார்க்க போகிறோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நெல்லுக்கு வந்து எவ்வளோ பயன்படுத்தலாம், அதே மாதிரி பார்த்திங்கன்னா கரும்புக்கு எவ்வளோ பயன்படுத்தலான்றதை இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்கலாம். அதுவும் இது ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ போடணும், ஸோ எத்தனை நாளுக்குள்ளே இதை பயன்படுத்தலான்றது தான் டீட்டெயிலாகவே பார்க்க போகிறோம். உங்களுக்கு விவசாயம் சார்ந்த தகவல் தொடர்ந்து கிடைக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை ஃபுல்லாகவே பாருங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபெட்ரா தான். ஸோ ஃபெட்ரா ப்ளஸ் லெபிடாஸ். ஸோ ஃபெட்ரான்றது இப்போ ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், லெபிடாஸ் வந்து ஓரளவுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ இது வந்து சேம் இந்த ஃபெட்ரால் ஆக்சுவலாக என்ன டெக்னிக்னா குளோரோன்டோரஃபல் 0.4% ஜிஆர் கிரானுவல் டைப் இது, இதுதான் டெக்னிக்கல். ஸோ இந்த ஃபெட்ரா வந்து பார்த்திங்கன்னா எஃப்எம்ஜி கம்பெனியோட ப்ராடக்ட். ஸோ இந்த லெபிடாஸ்ன்றது பார்த்திங்கன்னா அதே சேம் டெக்னிக்கல், அந்த குளோரோன்டோரஃபல் சொல்லக்கூடிய 0.4% ஜிஆர் தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அடாமா கம்பெனியோட ப்ராடக்ட் தான். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள். ஸோ இது என்ன ப்ரைஸுக்கு கிடைக்குதுன்றதுமே டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த குளோரோன்டோரஃபல் சொல்லக்கூடிய 0.4% கிரானுவல் டைப்பான ஃபெட்ரா ப்ளஸ் லெபிடாஸ். ஸோ இது என்னென்ன பயிர்களுக்கெல்லாம் நம்ம கொடுக்கலாம்னு பார்த்திங்கன்னா நெல் அப்புறம் கரும்புக்குமே கொடுக்கலாம். ஸோ நெல்லுக்கு கொடுக்கறதுனால என்ன மாதிரியான பூச்சி தாக்கங்கள்லாம் கண்ட்ரோல் பண்ணுன்னு கேட்டிங்கன்னா லீஃப் போர்டர் ஃபோல்டர் சொல்லக்கூடிய இலை சுருட்டும் அப்புறம் ஸ்டெம் போர்டர் சொல்லக்கூடிய குருத்து புழு, இது ரெண்டுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மருந்து தான் இந்த குருணை வடிவிலக்கூடிய மருந்து. ஸோ இதே வந்து பார்த்திங்கன்னா கரும்புக்கு பார்த்திங்கன்னா இது என்ன மாதிரியான பூச்சிகளெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுன்னு கேட்டிங்கன்னா இயர்லி ஷூட் போர்டர் சொல்லக்கூடிய குருத்துப்புழு, அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா இளம் குருத்துப்புழு, அதே மாதிரி வந்து டாப் ஷூட் போரன்னு சொல்லக்கூடிய நுனி குருத்துப்புழு, இது ரெண்டுமே வந்து கரும்பில் வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இந்த மருந்து தான் இது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நெல்லாக இருந்தால் ஒரு ஏக்கருக்கு வந்து 4 கிலோ அளவு பயன்படுத்தலாம். ஸோ இதுவே வந்து கரும்பாக இருந்தால் ஒரு ஏக்கருக்கு வந்து 5-8 கிலோ வரைக்கும் பயன்படுத்தலாம். இது எத்தனை நாளுக்குள்ளே நெல்லுக்கு பயன்படுத்தணும்னா 20-35 நாளுக்குள்ளே இந்த நெல்லுக்கு வந்து பயன்படுத்தணும் இந்த குருணை பூச்சி கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மருந்தை. அதுவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரும்பாக இருந்தால் 30-60 நாளுக்குள்ளே இதை பயன்படுத்தினா தான் இந்த பூச்சி தாக்கங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபெட்ராவோட எம்ஆர்பி ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 990 ரூபா இருக்குது. ஸோ நம்ம வந்து இப்போ 800 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம், சேல் பண்ணிகிட்ருக்கோம். இந்த 800 ரூபாய்க்கு ஃபெட்ரா வந்து 4 கிலோ நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதை மாதிரி வந்து பார்த்திங்கன்னா லெபிடாஸ் சொல்லக்கூடிய அடாமா கம்பெனியோட லெபிடாஸ் வந்து பார்த்திங்கன்னா எம்ஆர்பி வந்து 1060 ரூபா வரும். ஸோ நம்ம கொடுக்குற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 750 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இது ரெண்டுமே வந்து 4 கிலோ பேக்கிங் தான். ஸோ இந்த வீடியோவில் பார்த்துருக்க அந்த ஃபெட்ரா இல்லை லெபிடாஸ் உங்களுக்கு தேவைப்பட்டால் டிஸ்பிளே தெரிய வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். அடுத்த ஒரு இன்னொரு வீடியோவில் விவசாயம் சார்ந்த தகவலை தொடர்ந்து பார்க்கலாம். தேங்க்யூ.